பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். தற்போது கிடைத்துள்ள ஆண்மை சிதி ஒன்றை பார்க்கலாம். கட்டாய முகக்கவசம், சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்களை கைது செய்தால் என்ன? நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கொரோனா அதிகரித்து வருவதை தடுக்கக்கூடிய வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பை தடுக்கக்கூடிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த கேள்வியை எழுப்பியுள்ளது. தொற்று பரவலை தடுக்க வேறு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்களுக்கு அபராத தொகை உயர்த்தினால் என்ன என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்கலாம். காளிராஜன், சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்களுக்கு அபராத தொகையை உயர்த்தினால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை மதுரை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. எந்த நீதிபதி இதை முன்வைத்தார்கள்? எந்த வழக்கு தொடர்பாக இது போன்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது? கண்டிப்பாக கோபால், மதுரையை சேர்ந்த ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதில் கொரோனா தொற்று உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது, தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது, கொரோனா நோய் தொற்று காரணமாக 5 முறை ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது, இருந்த போதிலும் கொரோனா தொற்று பரவல் குறையவில்லை, இதனால் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத மக்களுக்கு அதிக அளவில் அபதாரம் விதிப்பது, கொரோனா நோய் தொற்று குறித்த ஆராய்ச்சி நிலையங்கள் அதிகரிப்பது, ஊரடங்கு உத்தரவை முழுமையாக கடைபிடிப்பது போன்ற நடைமுறைகளை பின்பற்ற முழுமையாக உத்தரவிட வேண்டும் எனது தனது மனுவில் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஊரடங்கு விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளது, பொது வெளிகளில் சமூக இடைவெளியை மக்கள் பின்பற்றுவதில்லை, ஆட்டோ பேருந்துகளில் அதிக அளவில் மக்கள் பயணிக்கின்றனர் என தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி, அரசு கொரோனா தொற்று பரவாமல் இருப்பது குறித்து பல்வேறு விதிமுறைகளை அறிவித்துள்ளது, ஆனால் பொதுமக்கள் இதனை முறையாக பின்பற்றுவது கிடையாது, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவ பிரியர்கள் அதிக அளவில் கூட்டம் கூடுவதை ஊடகங்களில் காண முடிகிறது, பல இடங்களில் தொடர்ந்து அவதாரங்கள் விதிக்கப்பட்டாலும் பலர் முகக்கவசம் சமூக இடைவெளியை பின்பற்றுவது இல்லை, எனவே தற்போது விதிக்கப்பட்டுள்ள அவதார தொகையை அதிகரித்து 1000 மற்றும் 2000 ரூபாய் அவதாரம் விதித்தால் என்ன என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், மேலும் நடவடிக்கைகளை கடுமையாக்கினால் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொண்டால் என்ன என்ற கேள்விகளையும் எழுப்பினர். மேலும் கொரோனா நோய் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள என்ன மாதிரியான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்துள்ளது என்பது குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 6 தேதி ஒத்திவைத்துள்ளனர். கோபால்